திருவாரூர் மாவட்டம் குடவாசல் குச்சிப்பாளையம் தெருவை சேர்ந்தவர் சுதாகர். இவர் கடந்த 2020 ஆகஸ்ட் மாதம் தனியார் காப்பீடு நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய்க்கு ஆயுள் காப்பீடு செய்துள்ளார். இதையடுத்து 2020 ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் முறையே பிரீமியம் தொகையை அவர் செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் 2020 நவம்பரில் திடீர் வந்து உடல்நலக்குறைவால் சுதாகர் வந்து திருவாரூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். இவர் இறப்பு தொடர்பாக மருத்துவ அறிக்கை மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன. இறந்த சுதாகர் தான் செய்திருந்த ஆயுள் காப்பீட்டினை நாமினியாக அவரது இளைய சகோதரர் பிரபு வந்து நியமித்திருந்தார். பிரபு வந்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகி தனது அண்ணன் செய்த ஆயுள் காப்பீடு வழங்க வேண்டும் என கோரியுள்ளார். ஆனால் இறந்த சுதாகருக்கு ஏற்கனவே கிட்னி பாதிப்பு இருந்ததாக கூறி காப்பீட்டு தொகை வழங்க காப்பீடு நிறுவனம் மறுத்துள்ளது. இதையடுத்து பிரபு திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்கு தொடர்ந்துள்ளார்.